This video is sponsored by Vasant & Co. பொண்ணா இருந்து என்ன அண்டர்எஸ்டிமேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் என்ன பாடி ஷேம் பண்ணி அண்டர்எஸ்டிமேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ கேன் லைக் தே திங்க் பிகாஸ் ஆஃப் ஹவ் ஐ லுக் ஐ இல் நாட் பி ஏபிள் டு டூ தட். பொண்ணு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஒரு குண்டான பொண்ணு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சொசைட்டியில் நீங்கள் மர்டர் பண்ணிட்டு கூட வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு ஃப்ரீயாக நடந்துடலாம். பட் இஃப் யூ ஆர் சர்டன் வே, இஃப் யூ ஆர் ஃபிசிக்கலி சர்டன் வே, ஐ திங்க் every step of the way the society will keep tagging you, and I think it's extremely wrong. அவங்களால இது பண்ண முடியாது, இது பண்ண முடியும், அவங்க கேலிபர் இதுதான் அப்படிங்கறது நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ்மே கிடையாது. அந்த பேஷன்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒரு ரெண்டு ஷூட் பண்ணியிருக்கேன், ரெண்டு ஷூட்லயே நாக்கு தள்ளிடுச்சு. ஸோ ஐ ஹவ் மேட் ரெஸ்பெக்ட் ஃபார் தம். அந்த ஜான்ரா பண்றவங்களுக்கு ஐ ஹவ் மேட் ரெஸ்பெக்ட், எஸ்பெஷலி ஃபார் த பேஷன்ஸ் அண்ட் த விஷன். பட் உங்கள் ட்ரீம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால் அதை பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். டோன்ட் கிவ் ரீசன்ஸ் சேயிங் என்கிட்ட இந்த கியர் இல்லை அது இல்லை, என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் ரைட் மென்டாலிட்டி. யார் சொல்கிறதும் கேட்காதீங்க, ஏன்னா யாருக்குமே உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது யாருக்குமே தெரியாது. விஷுவலாக ஒருத்தவங்க ஒரு விதத்தில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணுமோ இல்லை டேக் பண்ணுமோன்னு அவசியம் கிடையாது. கலாட்டா பிங்க் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் லாவண்யா. ஸோ இன்றைக்கு வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே. வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஆண்கள் தான். அதுவும் 96 படத்தை பார்த்துட்டு ராம் ரேஞ்சுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ராமுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய ஜானுக்களோ இப்போது ஃபோட்டோகிராஃபில் செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டேவை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒருத்தவங்களை தான் பார்க்க போகிறோம். ஹாய் அனிதா. ஹாய். ஹாய் லாவண்யா. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே. थैंक यू so much. थैंक यू. थैंक यू. சோ போட்டோகிராஃப் அப்படின்னு எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ நான் அப்படி ஃபாலோ பண்றேன் அப்படிதா சொல்லணும். அவ்ளோ சூப்பரா இருக்கு எல்லா போட்டோகிராஃப்ஸ்மே. பட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எனக்கு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படினா, இன்ஜினியரிங் படிச்சிட்டு எப்படி மேம் போட்டோகிராஃபி ஃபீல்க்கு வந்தீங்க? சோ நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய போலராய்ட் கேமராஸ் இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ அது மாதிரி வீட்டில் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆனது தான். பட் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஐ ஹேட் அ ஹார்ட் பிரேக், அண்ட் அதுலேருந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக ஐ ஸ்டார்டட் ஃபோட்டோகிராஃபி. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட டிபி எடுத்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. தென் அப்படியே அது வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு அதில் கிடைக்கிற அட்டென்ஷனும் பிடிச்சிருந்தது, எனக்கு பண்ணுறதும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு லைஃப் டைம் ப்ராசஸ் ஆக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணது தான். ஓகே. ஸோ உங்களோட மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனுக்காக ஆரம்பிச்சு இப்போ அதுவே ப்ரொஃபஷனலாகவும் மாறிடுச்சு நினைக்கிறேன். பேஷன் கம்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னாலே அது ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், டிப்ரெஷன் நிறையா இருக்கும். பட் எதனால் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது தான் என்னோடய க்வெஸ்சனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு கேமரா தான் ஃபேசினேஷன். பட் அதுக்கப்புறம் போக போக லைக் நம்ம ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்கக்கிட்ட காமிக்கிறோம்ல, அவங்க தே ஸ்டார்டட் பீங் ஹாப்பி. ஸோ அது வந்து ஐ லைக் தட் ஹாப்பினஸ், அந்த வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் ஐ தாட் வை நாட், லைக் ஒரு நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தவங்களுக்கும் சந்தோஷப்படுத்துது அப்படின்னு அது புரிஞ்சிட்டோன்னா தென் ஐ ஸ்டார்டட் லவ்விங் டூயிங் இட். அப்படி தான் வந்து ஃபோட்டோகிராஃபியை ஃபாலோ பண்ணது. ஓகே. எந்த ஒரு தருணம் வந்து இந்த பேஷனை நீங்கள் ப்ரொஃபஷனலாக மாற்றினீங்க? எங்கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ப்ரொஃபஷனாக பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்க. பட் மை ஃபேமிலி வாஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் இட், ஈவன் நவு ஸ்டில் தே ஆர். ஸோ அது வந்து ஒரு ஏர்ஜ் மாதிரி, அவங்க உன்னால் பண்ண முடியாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ல. ஸோ அந்த அதுவும் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு தான் இந்த சைட் புஷ் பண்ணது. யா மேம். ஸோ இப்போ நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாலே ஆண்களை மட்டும்தான் வந்து எக்ஸாம்பிளாக அப்போலேருந்து இப்போ வரைக்குமே காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பெண்ணாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி இருந்தது? உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் அ மென்டர். ஸோ செல்ஃப் டாட் தான் எல்லாமே. ஸோ எனக்கு கைட் பண்ணதே என்னோடய மேல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ யாருமே அந்த மாதிரி பேசல. பட் தே ஆல் மோட்டிவேட்டட் மீ, லைக் அவங்க வந்து டைம் எடுத்து எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சாட்டர்டே சண்டே ஃபோட்டோ வாக்ஸ் போகலாம் வா, இந்த குரூப் ஜாயின் பண்ண, அந்த குரூப் ஜாயின் பண்ண. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு மோட்டிவேஷன் நிறைய இருந்திருக்காங்களே தவிர்த்து அந்த பாயிண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே டிஸ்கரேஜ் பண்ணலை. யா மேம். ஸோ இப்போ ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டாலே அப்படின்னாலே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபி, ஒரு சிலர் வந்து ட்ராவலிங் பிக்ஸ் எடுக்கிறது, ஒரு சிலர் வந்து அனிமல்ஸ் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி, அட்வென்ச்சரஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதை சூஸ் பண்ணலாம் நினச்சிங்க, நான் வந்து இந்த ஒரு ஃபீல்டில் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது எதுவாக இருந்தது? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது லைக் ஐ திங்க் எவ்ரிபடி ஸ்டார்ட் பண்ணுறது மோஸ்ட்டாக மேக்ரோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. அப்படி இல்லாட்டி உடனே போர்ட்ரேட்ஸ் ஃபேஷன் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவோம். அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணதும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போக போக
எவ்ரி தேர்ட் பர்சன் ஸ்டார்டட் டூயிங் தட். ஸோ அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, சரி இதில் நம்ம தனியாக தெரியணும்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் வெஞ்சரிங் இன்டு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி வந்து அதோட மார்க்கெட் சேனலில் பெருசாக மெச்சோர் கிடையாது. ஸோ ஐ திங்க் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது இட் வாஸ் அ குட் திங் அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் நோட்டீசிங் மீ ஃபார் தட். யா மேம், ஸோ இப்போ உங்களோட ஃபுட் ஃபோட்டோகிராஃபியுமே வந்து பார்த்தோம், நிறைய ஷெஃப் எல்லாம் வச்சு அழகாக அப்படி கத்தி அப்படி தூக்கி போடுற மாதிரிலாம் வந்து நிறைய சூப்பராக பண்ணியிருந்தீங்க. எங்களுக்குமே ஆசையாக இருக்குது. ஸோ எடுக்கிற நீங்கள் எவ்வளோ ஆசையாக எடுத்திருப்பீங்களோ அதே மாதிரி பார்க்குற எங்களுக்கும் அதை பார்க்கும்போது வா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் உங்கள் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களோட செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் ரீசெண்டாக என்ன பார்த்து ரொம்ப பிடிச்சது வந்து ரித்திகா சிங்கோட ஃபோட்டோகிராஃப்ஸ், ஒரு குளத்தில் அழகாக எடுத்தும்போது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்ட முடியுமா? அது பார்க்குற எல்லாருமே என்ன நினைப்பாங்க, கண்டிப்பாக வந்து இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஆணாக தான் இருப்பாங்க, இவ்வளோ ரசித்து காமிச்சிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லைங்க, அது நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு குயினாக நிற்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு எனக்கு நிறைய மெசேஜ் வந்து நீங்கள் சொன்ன எனக்கு ஞாபகம் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ப்ரோ செம ஃபோட்டோ ப்ரோ அப்படின்னு. அது வந்து எனக்கு ரொம்ப அட்டாக் ஆகாது, பட் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும், ஏன் இது ஒரு பையனாக தான் எடுக்க முடியுமா அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று ஒரு பொண்ணு பார்க்க முடியாதா? சி எவ்ரி திங் ஹேஸ் பியூட்டி இன் இட், அவ்வளோதான். இட் டசன்ட் ஹாவ் டு பி அ மேல் ஆர் அ ஃபீமேல், டேலண்ட் ஹேஸ் நோ ஜெண்டர் லைக் செட். ஸோ அது வந்து அந்த ப்ரோ ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் லைக் ஐ திங்க் பீப்புள் ஷுட் அந்த லெவலுக்கு மேலே போய் கொஞ்சம் திங்க் பண்ணணும், ஆஸ் இன் எவ்ரிபடி கேன் டூ தட். ஸோ நீங்கள் ஏன் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு டேலண்ட்டாக ஒரு பர்சன் ஒரு ஜெண்டருக்கு திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு விமன் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்ன மேம்? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து people will not trust you as in they'll not keep the confidence, so adu vandu romba hurtful ah irukku as in ipo kuda sila edathila naan photographer abingiradhu theriyadu. So or recent shoot la vandu ellam pesit irukanga avangalukku therilla photographer vandaachu nu therilla, so andha maadhiri moments ella romba hurtful ah irukku as in they'll not recognize you as in they'll expect a மேன் அங்கே. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸில் இட்ஸ் வெரி ஹர்ட்ஃபுல். அண்ட் உங்களால் ட்ராவல் பண்ண முடியுமா அஸ் அன் ஒரு 3-4 days ட்ராவல் பண்ணுவீங்களா அஸ் அன் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி விஷயம் வில் பி ரியலி ஹர்ட்ஃபுல். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க மேம்? லைக் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமா என்ன இருக்கும், லைக் உங்களை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இல்லைங்க ஐ கேன் கிவ் மை பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? அவுட் புட் காமிச்சோன்னா அவங்களே ஓகேன்றாங்க. அதுதான் பெஸ்ட் இல்லை, அதுதான் பெஸ்ட் ஆன்சர் ஐ திங்க். அவுட் புட் காமிச்சோன்னா ஓகே ஐம் வெரி ஷோர் தெல் திங்க் ஓகே நம்ம தப்பாக பேசிட்டோம் அப்படிங்கிறத ஐ எம் வெரி ஷோர் தெல் திங்க் ஆஃப் தட். நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான் மேம், ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபோட்டோகிராஃபி வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சிலர் பெண்களே வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நியூ போர்ன் பேபிஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. இந்த நியூ போர்ன் பேபிஸ் அப்படின்னாலே இது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்காக தான் இருக்குது. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அந்த நியூ போர்ன் பேபிஸை ஃபோட்டோ எடுக்கிற ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜென்ரலாகவே வந்து நியூ போர்ன் பேபிஸ் இல்லை பேபிஸ் அப்படின்னு வந்தாலே இன்ஃபென்ட்ஸ் அப்படின்னு வந்தாலே வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப் அஸ் அதில் அந்த நேக் இல்லை அப்படின்னா யுல் நாட் பி ஏபிள் டு டூ இட். அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் அந்த ஹோல் செட்டப்பில் வந்து அந்த பேரண்ட்ஸையும் உட்கார வைக்கிற விதம் ஐ திங்க் இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் யூ நீட் அ ஸ்பெஷல் விஷன் ஃபார் தட். அந்த பேஷன்ஸ் எல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒரு 2 shoot பண்ணியிருக்கேன், 2 shootலேயே நாக்கு தள்ளிடுச்சு, ஸோ வாய்ப்பே இல்லை. ஐ திங்க் ஐ ஹவ் மேட் ரெஸ்பெக்ட் ஃபார் தம் அந்த அந்த ஜான்ரா பண்ணுறவங்களுக்கு ஐ ஹவ் மேட் ரெஸ்பெக்ட் எஸ்பெஷலி ஃபார் த பேஷன்ஸ் அண்ட் த விஷன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி மதர்லி வைப் அது அட்டைன் பண்ணணும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் தட் தே டூ. யா மேம், ஸோ இப்போது பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே பெண்கள் வந்து எந்த ஃபீல்டில் போனாலுமே அங்கே ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும், லைக் ஹராஸ்மெண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள் எடுத்தால் இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் பெண்கள் வந்து சேஃபாக இருக்காங்களா இல்லை அந்த ஃபீல்ட்லேயுமே வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஐ எம் வெரி ஷுர் நிறைய பேர் நிறைய இடத்துல ஹராஸ்மெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ எம் நாட் சேயிங் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் யா தெர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட் அண்ட் ஹூ ஹவ் அந்த இடத்துலேயே வந்து அவங்கள தப்பு அப்படின்னு பேசுகிற அளவுக்குலாம் சீன் சம் கேசஸ் அண்ட் ஐ திங்க் விமன் ஆர் பீங் மோர் வோக்கல் ஹியர் அஸ் அண்ட் நான் இது நீங்கள் பண்ணுறது தப்பு யுவர் ஹராசிங் மீ அது ஐ திங்க் இட்ஸ் அவங்க ஸ்பீக்கப் பண்ணுறதே வந்து இப்போலாம் பெரிய விஷயம் அசன் முன்னாடியெல்லாம் கம்முன்னு வந்துடுவாங்க ஓகே அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க பட் ரைட் நவ் ஐ டோன்ட் திங்க் தட் த கேஸ். ஐ திங்க் த மென்டலி க்ரோன் ஸோ மச் that they can talk and stop it right there. Yeah ma'am, so pengala vandu body shaming pandravanga and the field vandu pathi thappa pesi avangala kura solravanga avangala ella neenga unga thought la eppadi paakringa ma'am? Body shaming appadina kandipa I'll fall under that category. Okay, so everywhere I'm body shamed as in there's not one place I'm not body shamed. So vandu but there are people like
யோர் டேலண்ட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் யோர் பாடி அப்படிங்கிறது எனக்கு புரிய வச்சுருதே நிறைய பேர். ஓகேங்களா, அதை தவிர்த்து தர் ஆர் பீப்புள். ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்க, லைக் நான் ஃபுட் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் போகும்போது ஹவ் டு கேரி அ சூட் கேஸ், ப்ராப்ஸ் எல்லாம் ஸ்டைல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ வந்து எனக்கு பழகிடுச்சு, அது ஒரு 2 floors எடுக்கணும்னா தூக்கிட்டு தான் போய் ஆகணும், அப்படி பழகிடுச்சு. ஸோ தேல் வீ லைக் உங்களால் ஏற முடியுமா, அது தூக்கிட்டு வர முடியுமா, நான் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க, அது ஏன் என்னோட இது என்னோடய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான நிறைய பாடி ஷேம் பண்ணுவாங்க, லைக் பாடி ஷேமிங்கில் தான் தேல் நாட் நோ தட் ஐ எம் த ஃபோட்டோகிராஃபர். அண்ட் தெர் வாஸ் அன் இன்சிடென்ட், ஒரு சலூனுக்கு ஷூட் பண்ணுறப்போ வந்து அந்த சலூனில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஷி வாஸ் அஸ்டானிஷ் தட் ஐ டுக் த ஃபோட்டோகிராஃப்ஸ். அண்ட் ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, சரி இங்கே அன்னைக்கு தான் நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா ஃபோட்டோஸ் எடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஷி சட் நீங்கள் நீங்கள் பார்க்குற விதத்துக்கும் நீங்கள் எடுக்கிற அவுட்புட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, பட் அதை அவங்க சுகர் கோட் பண்ணி இந்த மாதிரி தான் பீப்புளை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. பட் தட் இஸ் நாட் அ காம்ப்ளிமெண்ட், தட் வாஸ் வெரி ஹர்ட்ஃபுல் அஸ் இன். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு. இட்ஸ் லைக் டே டு டே, இட்ஸ் லைக் ஐ எம் நாட் சேயிங் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பாடி பாசிட்டிவிட்டி, பட் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு ஓன் யுவர் செல்ஃப் அஸ் இன் இட் டசன்ட் மேட்டர் ஹவு தின் ஆர் ஹவு பிக் ஆர் ஹவு டால் யூ ஆர். உங்களுக்கு உங்களால் என்ன முடியுங்களோ உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ மற்றவங்க கேலிபரை நீங்கள் இடம் போடுறதுக்கு ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹேஸ் த ரைட் டு டூ தட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மெடிக்கலி யூ வாண்ட் டு ஹெல்த் வைஸ் யா அண்டர்ஸ்டுட், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேஷன் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் ஹேஸ் த ரைட் டு சே எனி திங் டு எனிபடி. ஸோ முகத்துக்கும் திறமைக்கும் என்றைக்குமே வந்து சம்மந்தம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஐ திங்க் அதை மென்டலி ரெஜிஸ்டர் பண்ணோம் எல்லாருமே ரெஜிஸ்டர். எந்த அளவுக்கு ஈக்குவலாக பொண்ணுங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அது கூட 2x த அமௌண்ட் இதை அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். யா மேம், ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ இன்ஸ்பைரிங்காக நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கவங்களும் எத்தனை பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஃபுட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் நிறைய இடங்களில் வந்து என்ன பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நானும் அனிதா மாதிரி தகர்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் நீங்கள் இருக்கீங்க மேம். ஸோ உங்களோட ஃபியூ வேர்ட்ஸில் பார்க்குற நேர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது? ஸோ ஒரு பொண்ணாக இருந்து என்னை அண்டர்எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் என்னை பாடி ஷேம் பண்ணி அண்டர்எஸ்டிமேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ கேன் லைக் ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். தே திங்க் பிகாஸ் ஆஃப் ஹவ் ஐ லுக் ஐ இல் நாட் பி ஏபிள் டு டூ தட், தட்ஸ் த மேஜர் ப்ராப்ளம். அது அப்படி கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கோ இல்லை வெயிட் கம்மியாக இருக்கிறனாலையோ ஒரு சில விஷயத்த நான் ஒரு டேலண்ட் வைஸில் வந்து நான் அட்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அட்ரஸ் ஸ்டூபிடிட்டி. அண்ட் ஐம் நாட் கோயிங் டு சே நோ ஆஃபென்ஸ் பிகாஸ் இட்ஸ் அட்ரஸ் ஸ்டூபிடிட்டி. பொண்ணு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிடுவாங்க, ஒரு குண்டான பொண்ணு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சொசைட்டியில் நீங்கள் மர்டர் பண்ணிட்டு கூட வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு ஃப்ரீயாக நடந்துடலாம், பட் இஃப் யூஆர் சர்டன் வே, இஃப் யூஆர் ஃபிசிக்கலி சர்டன் வே, ஐ திங்க் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே த சொசைட்டி வில் கீப் டேக்கிங் யூ. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ராங் பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் எவ்வளோ விதத்தில் இன்ஸ்பைரிங்காக இருக்காங்க. விஷுவலாக ஒருத்தவங்க ஒரு விதத்தில் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணுமோ இல்லை டேக் பண்ணுமோ நான் அவசியம் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாம். ஸோ நீங்கள் அவங்களால இது பண்ண முடியாது இது பண்ண முடியும் அவங்க கேலிபர் இது தான் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. இப்போ வந்து இஃப் யூ ஹாவ் அ பேஷன் இன் லைஃப் அண்ட் யூ வாண்ட் டு ஃபாலோ இட் அண்ட் கண்டிப்பாக இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்கியூசஸ் உங்கள் மைண்டில் வருதோ அந்த அளவுக்கு அதுக்கு ரீசனிங்கும் மைண்டில் வரணும். ஏன் நம்ம இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரோஸை வெயிட்டேஜ் கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களால் அதை பர்சியூ பண்ண முடியும். அண்ட் உங்களை வந்து ஹோல் வேர்ல்டே உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கலாம், பட் உங்கள் ட்ரீம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால் அதை பண்ண முடியும் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை நீங்கள் பர்சியூ பண்ணோன்னா எக்ஸ்ட்ரீம் கன்சிஸ்டன்சி வேணும். ஒரு அது ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அது ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும், ஐ திங்க் எவ்ரிடே இஸ் அ ப்ராக்டிஸ். எவ்ரிடே முடியல வீக்லி ஒன்ஸ் ப்ராக்டிஸ் அதை பர்சியூ பண்ணிட்டே இருங்க. டோன்ட் கிவ் ரீசன் சேயிங் என்கிட்ட இந்த கியர் இல்லை அது இல்லை என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் ரைட் மென்டாலிட்டி. அண்ட் யா பி கன்சிஸ்டன்ட், யார் சொல்கிறதும் கேட்காதிங்க, ஏன்னா யாருக்குமே உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பேரண்ட்ஸ் இஃப் தெர் இஸ் சம்படி எல்ஸ் சேயிங் சம்திங் எல்ஸ் அண்ட் ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் கிவ் டைம் டு இட். ஸோ திஸ் இஸ் த திங் ஐ ஹேவ் டு சே. This video is sponsored by Vasant & Co.